எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நான் குழந்தைய பஞ்சகவி டாக்டர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து உணவு குழாய் புற்றுநோய், இசாதகஸ் கேன்சர். உணவு குழாய் வந்து அது புற்றுநோய் வந்ததுன்னா அதோட குடும்பம் வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா உள்ள உணவு இறக்காது, சாப்பிட முடியாது, ரொம்ப சிரமம். ஆப்ரேஷன் பண்ணுறதும் சிரமம். அப்புறம் இது உங்களுக்குள்ளே டிவி போட்டு டிவிக்குள்ளே தான் இது நிராகாரமாக உள்ள செலுத்த முடியும். ரொம்ப கடுமையானது. இதுக்கு பல காரணங்கள், பெரும்பாலும் முக்கியவாசி வந்து இந்த புகை தானுங்க, அதாவது பீடி சிகரெட், இது மாதிரி தான் முக்கியமான காரணங்கள். அப்புறம் அதிகமாக அசைவம் சாப்பிட்றது மற்றதெல்லாம் பண்ணுறதுனால வரக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சாப்பாடு கட் பண்ணிடும், அதிகமாக சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது, கெட்டியாக முழுங்க முடியாது, தனியாக தான் போவோம். சாப்பாடு குறைய குறைய இப்போ என்ன ஆகும்னா உடம்பு இழைச்சி போயிடும், ரத்தமெல்லாம் குறைஞ்சி போயிடும், இதனால ரொம்ப டவுன் ஆகிடும், வெள்ளையணைகள் சேப்பணங்கள்லாம் குறைஞ்சி போயிடும். ரொம்ப குறைய 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 அவங்களுக்கு நோய் எரிசக்தி குறைஞ்சி போய் அப்படியே எலும்பு தூளமாக போயிடுவாங்க. இங்கே ரொம்ப சிரமம். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து கீமோதெரப்பி ரேடியேஷன் கொடுப்பாங்க. கீமோதெரப்பிலாம் சில பேர்த்துக்கு ஒத்துக்கும், சில பேர்த்துக்கு ஒத்துக்காது, அதனுடைய பக்க உழைவு அதிகம். முடியெல்லாம் விட்டு போயிடும், உடம்புலாம் கிடையாது போயிடும், அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ஒரு கடைசியில் திரும்பி வரும். அதனால் அது ஒரு பெரிய இது இருக்குதுங்க, டிராபேக் இருக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மருந்து கொடுத்தோம்னா பசு மட்டும் தயார் பண்ணக்கூடிய அமர சஞ்சீவி, தோ சஞ்சீவி, இதில் இது கேன்சர் சஞ்சீவி, மெட்டா சஞ்சீவி, நவ சஞ்சீவி மாதிரி மருந்துலாம் கொடுத்தோம்னா நல்ல பழம் கிடைக்குதுங்க. கட்டி மெதுவத்தான் கிடைக்கணும், கிடையாது கொஞ்சமாக கொஞ்சமாக கரையும், கரைய கரையாக அதை வந்து அப்புறம் சாப்பிட சாப்பிட முடியும். நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடம்பு தெம்பாயிடும், ரத்தம் உரிக்கும், உடம்பு இடப்பா இடா கூட்டிக்கும். அப்போ அவங்க சுறுசுறுப்பாயிடுவாங்க, நடக்கிறதுக்கே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வலி இருக்காது, முதல்ல வலி குறைச்சிடும். அப்புறம் அதுக்கப்புறம் தூக்கம் நல்லா வரும், தூக்கம் நல்லா வரும். அது எல்லா வகையிலுமே உடம்பு நல்லா இருக்கும், நல்லா சிறுநீர் நல்லா போகும், வெளியும் நல்லா போகும், மலைச்சக்கல் இருக்காது. இதெல்லாம் நல்ல பலன் கிடைக்குங்க. இதை சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது, பக்க விளைவு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு கீமோதெரப்பி உங்களுக்கு இதுலாம் ரேடியேஷன் கரண்ட்லாம் வச்சாங்கன்னா பக்க விளைவு நிறையா இருக்கும், இதுதான் அதில் எதுவுமே இருக்காது. கொஞ்சமாக முழுதாக கொஞ்சமாக தான் குறையும், குறை 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 குறைக்கிற நல்லா முழுதாக குணமாயிட்டோன்னு திரும்பி வரக்கு வாய்ப்பு ரொம்ப குறையும். அப்படி இருந்தாலும் லேசன் மருந்து கூட சாப்பிட்ற தப்பு இல்லை. இது வந்து ரொம்ப முத்துணை கேஸு, நாள் போட்ட கேஸாக இருந்தால் கூட மற்றவங்க குறையிருந்தால் கூட ஆசிரியர்லாம் சொல்லிடுவாங்க, ரெண்டு மாதத்துக்கு வாங்காத நீ வீட்டு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. அது மாதிரி கேஸ்லாம் இங்கே வந்து நிறைய பேர் பூர்ணமாக குணமாக இருக்காங்க, ஏழு டோர்ஸ்மாயும் இன்னும் நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கேஸ்லாம் வந்திருக்காங்க. அதனால் வந்து இது மாதிரி இருக்கிறவங்க வந்து நம்ம நம்ம வைத்தியத்தை முறையாக கடைபிடிச்சாங்கன்னா கூட பத்தியமெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் சமையல் பண்ணாமல் பச்சை காய்கறிகள், பழங்கள், தேங்காய், அது மாதிரி பாதாம் பஸ் அது மாதிரிலாம் பலரசங்கள் மாதிரி நிறைய சாப்பிட்டாங்கன்னா நல்ல பழம் கிடைக்கும்னு நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். அதனால் இது மாதிரி யாருக்கு இருந்தாலுமே அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.